ஜனனி, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். எட்வர்ட் ஜெயினோட கதை. இந்த வீடியோவை தயவு செய்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க யாரும் பார்க்காதீங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கவங்க யாரும் பார்க்காதீங்க. எட்வர்ட் ஜெயின் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில் இருக்க பொணத்தெல்லாம் தோண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொணத்தெல்லாம் தனித்தனியாக மியூட்டிலேட் பண்ணி வெட்டி 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 வைப்பார். என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுவார். பொணத்தோட தோல், எலும்பு, மண்டை அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவார் தெரியுமா? கீ செயின், நாக்காளி, சட்டை அது மாதிரிலாம் பண்ணுவார். இவர் வந்து ஒரு சீரியல் கில்லர் தான். ஆனாலும் நிறைய பொணத்தை சுடுகாட்டிலேருந்து திருடி எடுத்துன்னு வந்திருக்காரு. எடுத்துட்டு வந்துட்டு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா அவருக்கு உண்டான ஒரு நியாயத்தை அவர் சொல்லியிருக்காரு. எட்வர்ட் ஜெயின் வந்து 27 August 1906 தான் பிறந்திருக்காரு. எட்வர்ட் வீட்டில் மொத்தம் இவங்க அம்மா, அப்பா, எட்வர்ட், அப்புறம் எட்வர்டோட அண்ணன். எட்வர்டோட அம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப சாமி பக்தியுடையவங்க. எப்பவுமே சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணினே இருப்பாங்க. முக்கியமாக அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவங்க எப்பயுமே அட்வைஸ் பண்ணினே இருப்பாங்க. அம்மா இது சொன்னால் செய், அம்மா இது சொன்னால் செய்யாத, இது பண்ணாத, அது பண்ணாத, அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் சொல்லினே இருப்பாங்க. இது வந்து அட்வைஸ்லாம் சொல்றது நல்லது தான். அவங்க வந்து ஆனால் கூடுதலாக ஒரு அட்வைஸ் தருவாங்க. அது வந்து என்னன்னா, பொண்ணுங்களை வந்து நம்பவே நம்பாத, பொண்ணுங்கள்லாம் சைத்தான், பொண்ணுங்களை நம்பி போனீங்கன்னா நீ நடு ரோட்ல தான் நிற்ப, அம்மா மட்டும்தான் நல்லவ, அம்மாவை மட்டும் நம்பு, என்னை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி 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 எட்வர்டுக்கும் அவங்களோட அண்ணனுக்கும் அதே மனசுலையும் மூளையிலையும் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அவங்க அம்மா வந்து என்னைய மட்டும் நம்பு, நான் தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் தான், நான் மட்டும்தான், நான் மட்டும்தான் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் என்னைய என்னன்னு சேர்த்துப்பாங்க. அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும், அண்ணா தம்பி எட்வர்டுக்கும் எட்வர்டோட அண்ணாக்கும், பொண்ணுங்க கூட்டாளி கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே கிடையாது. எட்வர்டோட அம்மாவுக்கு, அதாவது அவங்க புருஷனை, அதாவது எட்வர்டோட அப்பாவை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பிடிச்சிட்டு வந்து எட்வர்டோ எட்வர்டோட அண்ணனையும் போட்டு அடிப்பாங்களாம் அவங்களோட அப்பா. எட்வர்டுக்கு வந்து பெருசா எந்த கூட்டாளியும் கிடையாது. அவங்க அம்மா வந்து நீ ஸ்கூலுக்கு போறியா, போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு ஸ்கூலுக்கு போவான், திருப்பி வீட்டுக்கு வருவான், இதே தான் நடந்துட்டு இருக்கும். ஸ்கூலுக்கு போறது, வீட்டுக்கு வர்றது, வெளியே வந்து விளையாடவே கூடாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசவே கூடாது. அப்படி வந்து அதை மீறி இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த அம்மா தண்டனை கொடுப்பாங்களாம். அடிக்கிறது, திட்டுறதுன்னு இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசுனா பொதுவாகவே ஒரு அம்மா அவங்கனா என்ன நினைப்பாங்க, நீ வந்து கூட்டாளியை சேர்த்துக்கோ, அவங்க கூட பேசு, ஜாலியாக இரு அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்காங்க. எட்வர்டோட அப்பா வந்து தினமும் குடி குடி குடின்னு சொல்லிட்டு அது மாதிரியே குடிச்சு இறந்து போயிடுறாரு. அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, அதனால இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் எட்வர்டோட அம்மா, அப்புறம் எட்வர்ட் அவங்களோட அண்ணன் தான், மூணு பேர் தான் இருக்காங்க அந்த வீட்டில். அதுக்கப்புறம் எட்வர்டோட அப்பா தான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ அவரும் இல்லை, இறந்துட்டனால அந்த வீட்டில் சம்பாதிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால எட்வர்டோ எட்வர்டோட அண்ணாவும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போன இடத்துல எட்வர்டோட அண்ணாக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அவருக்கு வந்து, அம்மா நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு இந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைங்கன்னா அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதனால அவங்க அண்ணா வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்காரு. அண்ணா ஓடி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் எட்வர்டும் எட்வர்டோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எட்வர்டோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். அதே மாதிரி அவங்களுக்கு ரெண்டு வாட்டி ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ரெண்டாவது வாட்டி ஸ்ட்ரோக் வரப்ப அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எட்வர்ட் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக ஒரு அனாதை மாதிரி இருந்திருக்காரு. அவருக்கு வந்து சொந்தக்காரவங்க இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, அந்த லைஃப்பை அவர் இனிமேல் எப்படி வாழ போகிறாருன்னு தெரியல,
இருந்தாலும் அவரு தனியா வாழ்ந்திருக்காரு ஒரு வேலையை பண்ணிட்டு. எட்வர்ட் வந்து அம்மா இருந்த ரூம் மட்டும் கிளீனா வச்சுப்பாராம் பல பலன்னு. எப்பவுமே மாப் போட்டு தொடச்சி பெட்டில் இருக்க துணியை மாற்றி கிளீன் பண்ணிட்டு பெருக்கிட்டு அது மாதிரி கிளீனாக வச்சுருப்பாராம் அவங்க அம்மா இருந்த ரூம் மட்டும். அந்த வீட்டில் அவங்க அம்மா இருந்த ரூம் தவிர மிச்ச எல்லா இடமும் ரொம்ப கேவலமாக இருக்கும், குப்பையாக இருக்கும், தூசியாக இருக்கும், சாமான்லாம் அங்கங்கே அடுக்காமல் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் அவங்க அம்மா ரூம் மட்டும் ரொம்ப கிளீனாக இருக்குமா, ஏன்னா எட்வர்டுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எட்வர்டு எங்கே தங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான். அந்த குட்டியோண்டு கிச்சனில் எல்லாமே பண்ணுவார், சாப்பிடுவார், தூங்குவார், வேலை பார்ப்பார், புக்ஸ் படிப்பார், அது மாதிரி எல்லாமே அந்த கிச்சனில் தான் பண்ணுவார். அந்த கிச்சனும் வந்து ரொம்ப கேவலமாக அங்கங்கே சாமானாக இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு இருந்தும் எட்வர்டு வந்து ஒரு குட்டியோண்டு கிச்சனில் தான் தங்கியிருக்காரு. 1957 ஒரு பெண் காணாமல் போகிறாங்க. அவங்க வந்து ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்குது. இவங்க வந்து ஒரு கடையில் தனியாக தான் வேலை செய்கிறாங்க. இவங்க தான் கடையையும் பார்த்துக்கணும், அங்கே இருக்க கேஷியர் வேலையும் இவங்க தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க. அவங்க பையன் வந்து அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி பண்ணி பார்த்துருக்காங்க, காலை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த கடைக்கே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கான். போயிட்டு பார்க்குறப்போ கேஷியர் டப்பா திறந்துருக்கு, உள்ள பணம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தா ஒரே ரத்தமாக இருக்குது, கீழே தரையில் ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு தெரிய வருது நம்ம அம்மாவை யாரோ என்னவோ பண்ணியிருக்காங்கன்னு. இவர் வந்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் தெரிய வர்றது எட்வர்ட் ஜெயின் தான் அந்த கடைக்கு வந்திருக்காருன்னு. அதுக்கப்புறம் நேராக எட்வர்ட் ஜெயின் வீட்டுக்கு போலீஸ் போகிறாங்களா, கதவை தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்களா. அதுக்கப்புறம் எட்வர்ட் ஜெயினும் கதவை திறக்கிறாரு. வீடு செம்ம பொன்ன நாத்தம் அடிக்குது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து அந்த காணம் போனாங்கல்ல அந்த அம்மாவோட பொணம் இருக்குது. அந்த பொணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல தலை இல்லாமல் கையை இங்கே கட்டி, இந்த கையில் இங்கே கட்டி, காலில் ரெண்டுத்தையும் கட்டி, தலை கீழுக்கா அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்காங்க தலையே இல்லாமல். அது வந்து அந்த காணாமல் போன அம்மா தான். இவங்களை வந்து எட்வர்ட் சுட்டு தான் கொண்டிருக்காரு. சுட்டுட்டு அவங்களோட ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே பிச்சு எடுத்திருக்காரு. அந்த அம்மாவோட ஹார்ட்டை பிச்சு இவர் வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் கட்டியிருக்காரு. கட்டிட்டு இவரை தங்க வர பார்த்தீங்களா அந்த கிச்சன், அந்த கிச்சன் அடுப்புக்கு பக்கத்தில் அப்படியே தொங்க விட்டுருக்காரு. இப்படியே தோண்ட 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 போலீஸ்க்கு நிறைய விஷயம் கிடைக்குது. இதுக்கு மேலெல்லாம் ரொம்ப வாமிட் வர மாதிரி நிறைய பார்ட்ஸ் வரும், ஸோ ஜாக்கிரதையாக கேளுங்க. முத வந்து மனுஷனோட எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே சக் 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 சக்னு குட்டி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மனுஷனோட உடம்பு, அதை அப்படியே குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக வெட்டி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கிச்சனில் ஓரமாக ஒரு குப்பை தொட்டி இருந்திருக்கு. அதை வந்து பிளாஸ்டிக்னால செஞ்சது கிடையாது, வெளியவும் வாங்க கிடையாது. அந்த குப்பை தொட்டி எப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனோட தோல் வச்சு தான் செஞ்சுருக்காரு. மூணாவது வந்து மனுஷன் தோல்லாம் பிச்சு அதை வந்து நாக்காளிக்கு சீட்டு மாதிரி தச்சிருக்காரு. நாலாவது வந்து மனுஷனோட மூஞ்சி, அதை அப்படியே பிச்சிருக்காரா இல்லை என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல, அதை அப்படியே பிச்சு சோஃபா தச்சிருக்காரு. நிறைய மூஞ்சிகளோட சேர்த்து சோஃபா தச்சிருக்காரு. அந்த சோஃபால ஒரே மூஞ்சி 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 மூஞ்சா இருக்கும். அந்த சோஃபால யாரு தான் போய் உட்காருவான்னு தெரியல, அது கேட்குறப்பவே ஒரே மாமிட்டா வருது. நாலாவது வந்து மனுஷனோட மண்டை ஓடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்டை ஓடை பாதியாக கட் பண்ணி அங்கங்கே வச்சுருக்காரு. ஒன்று ஒன்று பாதி பாதியாக இருக்குது, ஒன்று ஒன்று மண்டை ஓடு ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மண்டை ஓடில் ஒரு பவுல் மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே மனுஷனை வச்சு தான் இவர் பண்ணியிருக்காரு, எதுவுமே வாங்க கிடையாது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒரு மண்டை ஓடு கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து ஒரு பொண்ணோட மண்டை ஓடு, புதுசாக இருந்த பொணத்தோட மண்டை ஓடுது. அந்த பொண்ணோட மண்டை அப்படியே ரம்பத்தால் இவர் அறுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மனுஷனோட தோலால் செய்யப்பட்ட லெகின்ஸ், நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, பொண்ணுங்கள்லாம் போடுறோம் பார்த்தீங்களா லெகின்ஸ், அதை வந்து அப்படியே நம்ம எந்த அளவுக்கு போடுவோமோ அங்கேருந்து தோலை பிச்சு எடுத்து அதை தச்சு லெகின்ஸ் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் மாஸ்க், நம்ம இப்படி போடுவோம்ல அது மாதிரி கிடையாது, இப்படிக்கா ஃபுல்லாக
ஃபுல்லா கேப் மாதிரி இழுத்துட்டு வந்து போடுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி தச்சிருக்காரு. ஒரு பொண்ணோட மூஞ்ச கிழிச்சு அது மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து தச்சிருக்காரு. அது எப்படி அது இப்படி போடுவாங்களா, அவர் வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் தான் அப்பப்போ போட்டுப்பாராம், பொணத்தோட மூஞ்சி தான் இப்படி போட்டுப்பாராம் அவரு. அப்புறம் வந்து மூக்கு மேசை மேல நாலு மூக்கு இருக்கு, அப்படியே அழகா அந்த மூக்கு அப்படியே வெட்டி இங்க 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 இங்கன்னு பக்கத்து பக்கத்துல நாலு மூக்கு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உதடு வந்து அப்படியே தனியா இப்படி புடிச்சு அறுத்தாரா இல்ல எப்படி பண்ணாருன்னு தெரியல, அப்படியே உதடு இருக்கு. அழகா அந்த லிப்ஸை எல்லாமே அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்து தச்சு 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 அதை ஒரு செயின் மாதிரி வச்சிருக்காரு. தெரியல அவர் என்ன பண்ணுவாரு, அதை போட்டுப்பாரா இல்ல என்னன்னு தெரியல. இன்னும் ஒன்று வந்து அவர் பெல்ட் மாதிரி ஒன்று செஞ்சிருக்காரு. அது வந்து எங்கே இருந்து எடுத்ததுன்னா நான் சொல்ல மாட்டேன், அது வந்து மனுஷனோட பார்க்கக்கூடாத ஒரு பகுதியிலேருந்து அவர் ஒரு பெல்ட் மாதிரி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டிலலாம் நைட் லேம்ப் வச்சு தூங்குவோம் பார்த்தீங்களா, ஃபாரின்லேயும் இருக்கும் இப்போ இருக்கும் உங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து மூஞ்சிங்களெல்லாம் அப்படியே பிச்சு அந்த நைட் லேம்பா அதை தச்சு மேலே அந்த கோட்டிங் நைட் லேம்ப்பு கொடுத்துருக்காரு. அதை வந்து அவர் டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுவார். இது மாதிரி நிறைய மூஞ்சை அவர் கிழிச்சு எடுத்து பண்ணியிருக்காரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அவர் வந்து லேம்புக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, சோஃபாக்கு, அது மாதிரி நிறைய அவரை வந்து மூஞ்சை கிழிச்சு அந்த மாதிரி தச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பொண்ணுங்களோட பொணம் பொணத்தோட நகத்தெல்லாம் பிச்சு எடுத்து தனியாக அழகாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்காரு. அவர் எதுக்கு அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காருனே தெரியல. எட்வர்ட் ஜெயினே வந்து இதெல்லாம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோட ஒத்துக்கிறாரு. இந்த மூஞ்சி தச்சது, சோஃபா இது பண்ணது, லைட்டு, குப்பை தொட்டி எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக ஒத்துக்கிறாரு. இவர் மொத்தம் 40 வாட்டி சுடுகாட்டுக்கு போயிட்டு பொணத்தெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதில் வந்து ரெண்டு இவர் கொலை பண்ணது, மிச்ச எல்லா பொணமும் வந்து செத்து போனது தான். ஆல்ரெடி இருந்ததை வந்து இவர் தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. இவர் எடுத்துட்டு வர பொணம் எல்லாமே புதுசாக புதைச்ச பொணங்க தான். அப்போ தான் வந்து இப்போ நம்ம முன்னாடியே புதைச்சிருந்தா அது வந்து அந்த தோல் எல்லாமே புழு வந்து அரைச்சிட்ருக்கோம். அதனால வந்து புதுசாக புதைச்ச பொணத்தை தான் இவர் எடுத்துட்டு வருவார். அப்போ தானே அதெல்லாம் வச்சு அந்த மூஞ்சை கிழிச்சு அது எல்லாமே பண்ண முடியும். அதனால புது பொணத்தை தான் இவர் தோண்டி எடுத்துட்டு வருவார். இதே மாதிரி ஒரு வாட்டி பொணத்தெல்லாம் தோன்றப்போ இவர் வந்து ஒரு பொணத்தை பார்த்துருக்காரு. அந்த பொணம் வந்து பார்க்குறதுக்கு இவரோட அம்மா மாதிரி இருந்ததுனால அந்த பொணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொணத்தை விட்ட கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. அந்த பொணத்தை அழகாக நாக்காளியில் உட்கார வச்சு அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த பொணத்தை வந்து அவரோட அம்மாவாக பார்த்துருக்காரு. ஏன்னா இவர் வந்து அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் கூட இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான். இப்போ அவங்க அம்மாவும் இல்லாததுனால இப்போ அந்த பொணத்தை தான் அம்மாவாக பார்க்குறாரு. அதனால தான் இவர் வந்து அந்த பொணத்தை வந்து மூஞ்சை கிழிச்சு லெகிங் செய்கிறப்போ லேம்ப்பு அதெல்லாம் செய்கிறப்போ செஞ்சுட்டு தொட்டு பார்ப்பாரு. தொட்டு பார்க்குறப்போ என்னோட அம்மா என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவரை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா இவருக்கு வந்து ஸ்கிட்சோஃபேனியா இருந்திருக்கு. 1984 அப்போ வந்து எட்வர்டுக்கு 77 வயசு, அவரை வந்து அப்போது இறந்துடுறாரு. எட்வர்ட் ஜெயினோட கதையை ஒரு படமாக கூட எடுத்திருக்காங்க, நீங்கள் வேணும்னா சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இவரோட கதை வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு மனுஷனால இப்படி பண்ண முடியுமா, ஃபுல் அண்ட் ஃபுல் போனோம் 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 அந்த நாத்தத்துலேயே இவர் வாழ்ந்துருக்காரு. எப்படி இருந்தாருன்னு தெரியல. சின்ன வயசுலேயே வந்து அப்பா குடிச்சிட்டு வந்து அடித்து கொடுமை பண்ணுவார், அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, இவருக்கு வந்து எது பண்ணுறோம் நல்லது பண்ணுறோமா இல்லை தப்பு பண்ணுறோமான்னு சொல்கிறது கூட யாரும் இல்லை. இதுதான் வந்து எட்வர்ட் ஜெயினோட ஸ்டோரி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.